என் பயிர் இப்படி போயிடுச்சு, நான் என்ன பண்றது? புள்ள குட்டியோட பயிர் தாங்க பார்த்தேன். ரெண்டு ரெண்டு கூடமா கொண்டு வந்து ஊத்துனங்க, ஒரு 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 காலா ஊத்துனங்க. நானு Meerachi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. Admissions open for BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. தமா போயி போயி என்னால வேற வழியே தெரியல. அப்கோல பண்ணிலாம் முடி பண்ணேன். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே மின்துறையின் அலட்சியத்தால் கரும்புகள் முழுவதுமாக கருகி விட்டதாக கூறி மனமுடைந்து கதறி அழுதார் விவசாயி. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள பணப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சேஷாயி. விவசாயியான இவர் தன்னுடைய வயலில் கரும்பு பயிரிட்டுள்ளார். இந்த நிலையில் பன்ருட்டி அடுத்த பணப்பாக்கம் கிராமத்தில் இருந்து கணிச்சம்பாக்கம் செல்லும் வழியில் உள்ள டிரான்ஸ்பார்மரில் இருந்து விவசாய மோட்டார் மின் இணைப்புகள் மூலம் சுமார் 20 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அந்த மின்மாற்றி வெடித்துவிட்டதாகவும் அதனை சரி செய்ய மின்துறை அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் கரும்பு தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் பயிர்கள் கருகிவிட்டதாக கூறுகிறார் விவசாயி. பூங்குணம் மின்துறை அதிகாரிகள் முதிர்வு அடிப்படையில் மின்மாற்றி வரும் என்று அலட்சியமாக கூறி வருகின்றனர். சென்னை மின்துறை தலைமைக்கு புகார் செய்த போது எங்களுக்கு மின்மாற்றி பழுது குறித்து தகவல் இல்லை என தெரிவித்தனர். இதனால் தன்னுடைய வயலுக்கு மின்சாரம் கிடைக்காமல் கரும்பு பயிர்கள் முழுவதும் கருகிவிட்டதாக கூறி கதறி அழுதார். தொடர்ந்து விவசாயிகள் மனம் நொந்து தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஆகவே இதுகுறித்து உடனே நடவடிக்கை எடுத்து அந்த இடத்தில் உடனே புதிய டிரான்ஸ்பார்மர் வைப்பதோடு கருகிய பயிர்களுக்கு உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கருகிய கரும்புகளுடன் வந்து மாவட்ட ஆட்சியரிடமும் இதுகுறித்து புகார் மனு கொடுத்து மாவட்ட ஆட்சியர் உடனடி நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்ட நிலையில் நேற்று இரவோடு இரவாக டிரான்ஸ்பார்மர் சரி செய்யப்பட்டது. ஆனால் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது போல கரும்புகள் காய்ந்து போன பிறகு இதை சரி செய்து என்ன பயன்? கடன் வாங்கி விளைவித்த கரும்புகள் தற்போது நெல்லிக்குப்பம் ஆலை விலைக்கு எடுக்காத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விளைவித்த கரும்புகளுக்கு உரிய இழப்பினை அரசு தர வேண்டும், எனக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு மின்துறையும் அரசும் தான் பொறுப்பு என கண்ணீரோடு தெரிவித்தார். பன்ருட்டி பக்கம் பணப்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன். 1.5 மாதம் ஆச்சு பொட்டி வெடிச்சு போய், 1.5 மாசமாக போயிட்டு சொல்லிக்கிறேன். ரெண்டு நாள் ஆகட்டும், இந்த ரெண்டு நாளில் வந்துடும் பொட்டி அப்படியே கடத்தி விட்டாங்க. என்னால் முடியல, சென்னைக்கு 8 ஆஃபீஸுக்கு ஃபோன் அடித்தேன். அங்கன்னு ஃபோன் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, உடனே கடலூருக்கு ஃபோன் அடித்தாங்க அந்த 8 ஆஃபீஸுக்கு. அவங்ககிட்ட கேட்டதுக்கு இப்போ இது போல் பொட்டி தீங்கி போதே எங்களுக்கு தெரியாது, இன்னும் கடலூர் ஆஃபீஸர் சொல்கிறாங்க. உடனே கடலூர்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நீ 8 ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணிங்களா? ஆமாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன பண்ணாங்க, எங்களுக்கு தெரியாதுங்க கடலூரில், நான் தெரிஞ்சிருந்தால் நாங்கள் உடனே பொட்டி ரெடி பண்ணி கொடுத்துருப்போம் அப்படி அவங்க சொல்கிறாங்க. இந்த ஏஇ ஏடி இவங்கெல்லாம் பார்த்துருந்து பழி வாங்கி என் கரும்பு இருந்த நிலைமைக்கு 52,000 ரூபாய் லோன் வாங்கிக்கிறோம் கூட்டுறவு பேங்கில். 52,000 ரூபாய் லோன் வாங்கி தீனி போட்டு லோனில் போட்டு லொங்கழிச்சு கரும்பு இந்த அளவுக்கு நடு புள்ள வளர விட்டு என் புள்ள கழுத்தாக இருக்க மாதிரி அடுத்து விட்டாங்க இந்த கவர்மெண்ட்டு. இந்த 52,000 நான் எப்படி கட்டுறது? இவ்வளோவெல்லாம் சுற்றி இவ்வளோ கஷ்டப்பட்டு புள்ள வளர்க்குற மாதிரி நான் வளர்த்து ஆளாக்கி திடீர்னு என் பிள்ளைய சாவடித்த மாதிரியே அடிச்சு விட்டேன். நான் என்ன பண்ணுறது? கடவுளே, கடவுள் தான் காப்பாற்றணும், அவங்களுக்கெல்லாம் கடவுள் தான் படி இறக்கணும், எனக்கு கடவுள் தான் இந்த நிவாரணம் மட்டும் எனக்கு வழங்கல்னா தற்கொலை பண்ணிக்குவேன். நான் கலெக்டர் ஆஃபீஸில் நேற்று போய் மனு கொடுத்துக்கிட்டு வந்துட்டேன், தற்கொலை பண்ணிக்குவேன். நான் பக்கா திமுக இருந்தும் எனக்கே இந்த நிலமை, எனக்கே இந்த கெதி, என் பயிர் இப்படி போயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது? என் புள்ளைக்குட்டியில் பார்க்குறதா, நான் பயிரை பார்க்குறதா? புள்ளைக்குட்டியோட பயிர் தாங்க பார்த்தேன். அப்பயும் நான் வீட்டிலேருந்து குடிக்கிற தண்ணியை ரெண்டு கூடமாக கொண்டு வந்து ஊற்றுனேங்க, ஒரு காலாக ஊற்றுனேங்க. நான் காஞ்சி பண்ணலாம் எவ்வளோ தான் ஊற்ற முடியும், சுத்தமாக போச்சுங்க போச்சு, என்னால் வேறு வழியே தெரியல. தற்கொலை பண்ணிக்கலாம் முடி பண்ணேன். ஒரு ஏரை வந்து என்ன இது போல் காந்து பண்ணி வாங்க கலெக்டர் ஆஃபீஸ் வாங்கன்னு சொல்லி இட்டுனு போயிட்டு எனக்கு காமிச்சு விட்டாங்க. எனக்கு எதுவுமே தெரியாதுங்க ஐயா, இது போலலாம் நடக்குன்னு தெரியாது, ஈபி ஆஃபீஸில் இப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. பழி வாங்கிட்டாங்க ஐயா, பழி வாங்கிட்டாங்க எனக்கு.
இந்த கரும்பு இது பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க? 52,000 ரூபா லோன் வாங்கி இந்த கரும்பு செலவு பண்ணிக்கிறேன். 52,000 கூட்டுறு பேங்கில் வாங்கி செலவு பண்ணிக்கிறேன். அதில் ஒரே ஒரு சிப்பம் 25 கிலோ சிப்பம் அரிசி எடுத்தேன் சாப்பாட்டுக்கு. அதான் சாமி, வேறு வழியே இல்லை. எல்லாம் போகிறேன், தீனி கையாறு போட்டுறது எல்லாமே செலவு பண்ணிட்டேன். அதை கடத்த என்னால் பொண்ணுமே ஈடுபட முடியாது. இப்போ 52,000 கடன் வாங்கினேன், 52,000 இதே போட்டேன். இன்னி இப்போ ரெண்டில் முத கரும்போட ரெண்டாம் கரும்பு தான் எங்களுக்கு லாபம். விவசாயிக்கு ரெண்டாம் கட்டை தான் லாபம், முத கட்டையில் லாபமே கிடையாது. அது உழவு ஓட்டுறது கால் வெட்டுறது இல்லாமல் போயிடும். முத ரெண்டாவது கட்டைக்கு தான் லாபம், அது சுத்தமாக போயிடுச்சு. ஒன்றுமேல அது போயிடுச்சு. 52,000 எப்படி நான் திரும்பி கட்டுறதுன்னு என்னால் முடியல. ஆனால் கவர்மெண்ட் தான் சட்டப்பிறகு கவர்மெண்ட் தான் கட்டி ஆகணும். மீனாட்சி ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் அட் கே கே நகர் சென்னை. அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஃபார் பிகாம், பிஎஸ்சி, பிஏ, பிபிஏ, பிசிஏ அண்ட் விஸ்காம். அப்ளை நவ்.